உஷாராக இருக்க வேண்டிய நாள்தான் நாளைய நாள் படு உக்கிரமாக இருக்கும் ஜாதக கட்டங்கள் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மோதும் நாளைய போட்டியில் நான்கே ஓவர்கள்தான் ஜோதிட சிறுவன் அதிரடி கணிப்பு வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் அதாவது சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்கச் அணிகள் நாளை மதியம் மோத உள்ளது இந்த போட்டியில் இந்த இரண்டு அணிகளுக்கும் வெற்றி என்பது கட்டாயம் புள்ளிப்பட்டியலில் எஸ்ஆர்ஹெச் அணி கடைசி இடத்திலும் சிஎஸ்கே அணி எட்டாவது இடத்திலும் இருக்கிறது இந்த இரண்டு அணிகளும் இந்த சீசனில் இதுவரையிலும் ஒரு வெற்றியை கூட ருசிக்கவில்லை ஆகையால் இந்த போட்டியில் இரு அணிகளும் வெற்றி பெறுவதற்கு பல வியூகங்களோடு களமிறங்கும் குறிப்பாக இந்த போட்டி என்பது சிஎஸ்கே அணியை விட எஸ்ஆர்ஹச் அணிக்குத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு காரணம் எஸ்ஆர்ஹச் அணி வீரர்கள் மீது அந்த அணியின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த அணியின் ரசிகர்களுக்கும் நம்பிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது அதிலும் ரன்ரேட்டும் எஸ்ஆர் கச் அணிக்கு அதல பாதாளத்தில் இருக்கிறது மூன்று போட்டிகளில் தொடர்ச்சியாக தோல்வியடைந்த சிஎஸ்கே மற்றும் மும்பை அணியின் ரன்ரேட்டே மைனஸ் ஒன்று புள்ளி இரநூத்தி ஐம்பத்தொன்று மைனஸ் ஒன்று புள்ளி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு தான் ஆனால் வெறும் ரெண்டே போட்டிகளில் தோல்வியடைந்த எஸ்ஆர்கச் அணியின் ரன் ரேட்டோ மைனஸ் ஒன்று புள்ளி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து என்று மிக மிக மோசமாக உள்ளது அதிலும் எஸ்க்சனியில் மட்டும் நம்ம நடராஜன் இல்லையென்றால் இதைவிட மோசமான சூழ்நிலைக்கு சென்றிருக்கும் எஸ் அச்சனி எஸ் அச்சனியை பொறுத்தவரையில் டேவிட் வார்னர் எப்போது கலட்டிவிடப்பட்டாரோ அப்போதிலிருந்தே அணியின் பேட்டிங் என்பது நாளுக்கு நாள் மோசமடைந்துதான் வருகிறது மேலும் நம்ம சிஎஸ்கேனியிலோ நாளை பல மாற்றங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் எந்த அச்சமும் தேவையில்லை தோனி உள்பட அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பலரும் இருப்பதால் தற்போது இக்கட்டான சூழலில் இருந்தாலும் ஒரே ஒரு வெற்றி கிடைத்துவிட்டால் அதிலிருந்து அப்படியே டாப் கியரை போட்டு எகிரிவிடலாம் ஆனால் நாளைய போட்டியில் சிஎஸ்கனி கொஞ்சம் உஷாராகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம ஜோதிட சிறுவனின் கணிப்பின்படி நாளைய போட்டியில் நடராஜனுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் என்றே கூறியிருக்கிறார் இவரின் ஜாதக கட்டப்படி மிதுன ராசி விஸ்வரூபம் எடுக்கும் நாள்தான் நாளைய தினம் மிதுன ராசியான இவருக்கு அதிர்ஷ்ட நிறமே மஞ்சள் நிறம்தான் மஞ்சள் நிறத்தால் நாளைய தினம் இவருக்கு அதிர்ஷ்டம் என்பது கூரையை அல்ல அந்த வானத்தையே பீத்து கொண்டு அதிர்ஷ்டமலை பொழியும் நாள் மேலும் இவரின் பலவீனம் என்று பார்த்தால் மஞ்சள் நிற துணிகளை இவரிடமிருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி வைத்துவிட்டால் இவரின் அதிர்ஷ்டத்தை நாளைய தினம் தடுத்துவிடலாம் ஆனால் நாளைய தினம்தான் இவரை சுற்றி மஞ்சள் நிற உடைகள் உலாவரப்போகிறது அதனால் நாளை இவர் வீசும் அந்த நான்கு ஓவர்கள்தான் சிஎஸ்கே அணியின் வெற்றி தோல்வியை நிரூபிக்கும் என்றே கணித்துள்ளார் ஜோதிட சிறுவன் சரி நீங்கள் சொல்லுங்கள் நாளைய போட்டியை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா வெற்றி யாருக்கு நட்டுக்கா இல்லை ஜட்டுக்கா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்